இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயார், லலிதா குணரத்னம் சூளுரை. மலேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் வாக்கி பங்குகள் வைத்திருந்தது தொடர்பான விவகாரத்தில் போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயார் என்று கட்டுரையாளர் லலிதா குணரத்னம் இன்று சூளுரைத்துள்ளார். செய்தி தொடர்பான புலனாய்வு பிரிவு தயார்படுத்திய ஆவணங்களை அடிப்படையாக கொண்டே அசாம் பாக்கி பங்குகள் கொள்முதல் மீதான கட்டுரையை எழுதியதாக 38 வயதான லலிதா குணரத்னம் தெரிவித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் பாக்கியின் பங்கு உரிமை விவகாரம் குறித்து எழுதிய 2 கட்டுரைகள் தொடர்பாக லலிதா குணரத்னத்திடம் போலீசார் நேற்று சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். நாட்டில் லஞ்ச ஊழலை வேரறுக்க வேண்டிய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமைத்துவத்தில் வணிக உறவுகள் அவை எவ்வளவு ஆழமாக செல்கின்றன என்று புலனாய்வு செய்தியாளரான லலிதா குணரத்னம் எழுதிய கட்டுரை தற்போது SPRM வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தடுப்பு காவல் மரணங்கள் தொடர்பில் பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகளும் இலாக்காக்களும் விசாரணை செய்த அறிக்கை என்னவானது என்று அரசாங்கத்திடம் பத்துகவான் MP கஸ்தூரி ராணிப்பட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். தடுப்பு காவல் தொடர்பாக 6 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அவை குறித்து பல்வேறு தரப்பினர் புலன் விசாரணை செய்தனர். ஆனால் புலன் விசாரணையின் முடிவு என்ன ஆனது என்பது குறித்து இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் புலன் விசாரணையின் அறிக்கையும் கண்ணில் காட்டப்படவில்லை என்றும் அது பற்றி எந்த ஒரு சத்தத்தையும் காணவில்லை என்றும் கஸ்தூரி ராணிப்பட்டு தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் பகாங் பென்தோங் ஜலான் லாபு ஃபெல்டா மெம்பாக்கா சாலையில் மாது ஒருவர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்த கோர சாலை விபத்திற்கு காரணமான வாகனம் ஓட்டி ஒருவர் மீது இன்று பென்தோங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஒரு மீன் வளர்ப்பு பண்ணையாளரான 44 வயது அகமத் புவாத் முகமத் சலே என்ற அந்த நபர் மீது 4 வெவ்வேறு கொலை குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. மஜிஸ்ட்ரேட் ஷாருல் எக்ஸான் ஹஷீம் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட லிபிஸை சேர்ந்த அந்த மீன் பண்ணையாளர் மீது எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த விபத்தில் மாதுவும் அவரின் 3 பிள்ளைகளும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். தொப்புள் கொடி அவிழ்க்கப்படாத நிலையில் குழந்தை ஒன்று மலாக்கா தமான் முத்தியாராவில் உள்ள ஒரு உணவகத்தின் முன் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று காலை 7 மணி அளவில் பாத்திக் துணியால் சுற்றப்பட்ட அந்த பெண் குழந்தை ஒரு மூங்கில் கூடைக்குள் கைவிடப்பட்டதை கண்டு பொதுமக்கள் புகார் தெரிவித்ததாக மலாக்கா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரண்டன்ட் ராயிஸ் முக்ரீஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். குழந்தையின் அலறல் சத்தத்தை கேட்டு அப்பகுதியில் காலி டின்களை சேகரித்துக் கொண்டிருந்த 51 வயது மாது அக்குழந்தையை காப்பாற்றியுள்ளதாக ராயிஸ் முக்ரீஸ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7234 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 28,95,014 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. லவ் ஸ்கேம் எனும் காதல் மாய வலையில் சிக்கிய 74 வயது மூதாட்டி ஒருவர் முகநூலில் அறிமுகமான ஆடவரிடம் 52,300 வெள்ளியை இழந்துள்ளார். தம்மை விரும்புவதாகவும் திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாகவும் 74 வயது மூதாட்டியிடம் தொலைபேசி வழி சாதுரியமாக பேசிய அந்த ஆடவர் மூதாட்டியின் வங்கிக் கணக்கிலிருந்து 8 முறை பணம் மீட்டுள்ளதாக பகாங் மாநில வர்த்தக குற்ற புலனாய்வு போலீஸ் தலைவர் வாசிர் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார்.
தம்மை நேசன் மிகேல் என்று அடையாளம் கூறிக்கொண்ட அந்த நபர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்றும் மீறியில் வேலை செய்து வருவதாகவும் கூறி அந்த மூதாட்டியை திருமணம் செய்வதாக கூறி கட்டம் கட்டமாக பணத்தை பறித்துள்ளார் என்று வாசிர் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப்துன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் சம்பந்தப்பட்ட சராவாக் கிராமப்புற பள்ளிகளுக்கு சோலார் ஒளி திட்டம் தொடர்பான லஞ்ச ஊழல் வழக்கிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு ரோஸ்மாவின் வழக்கறிஞர்களுக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி உத்தரவிட்டுள்ளார். ரோஸ்மா மீதான வழக்கு விசாரணை இன்று வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக முகமது ஜைனி குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கில் ரோஸ்மா சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர்கள் மற்ற வழக்குகளை ஒத்திவைத்துவிட்டு ரோஸ்மா வழக்கிற்கு முன்னுரிமை அளிக்கும்படி நீதிபதி ஜைனி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஓர் அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.